இந்த திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு ஏனே 2011-12 தொடரப்பட்ட ஒரு வழக்கில் காலத்தால் அழிக்க முடியாத வரலாற்று புராதனங்களை விளக்குகின்ற வகையில் அமைந்திருந்த ஓவியங்கள் நீர்க்கசிவால் பாழடைந்து போகிறது என்று நீதிமன்றத்திலே பதிவிட்ட வழக்கினை தொடர்ந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு முன்பு தொடரப்பட்ட வழக்காக இருந்தாலும் இந்து சமய அறநிலையத்துடைய நாங்கள் பொறுப்பை ஏற்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறிப்பாக பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு நீதியரசர் முன்னிலையில் நம்முடைய துறையுடைய ஆணையாளர் குமரகிருபன் அவர்கள் இந்த பணிகள் நிறைவுற்றதை குறித்து அறிக்கை தாக்கல் செய்திருந்தால் மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட அந்த ரசாயன கலவையோடு அந்த ஓவியங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் நேரடியாக சென்று உங்களுக்கு திருப்தி ஏற்படுகின்ற வகையில் திருப்திகரமாக இருந்தால் தொடர்ந்து அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று நானும் துறையினுடைய ஆணையாளர் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஆஸ்டின் அவர்களும் இன்றைக்கு இந்த ஆய்விலே பங்கேற்றிருந்தார்கள். ஆணையாளர் அவர்களும் திருப்திகரமாக இருப்பதாக எடுத்து கூறியிருக்கின்றார். தொடர்ந்து இன்னும் அதில் சிறு சிறு பணிகளை கூடுதலாக செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த தாயுமான சன்னதி 2004 கும்பாபிஷேகம் நிறைவுற்றது. அதன் பிறகு 12 ஆண்டுகள் கழித்து இந்த திருக்கோயிலுக்கு ஆகம விதிப்படி திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடந்திருக்க வேண்டும். அது தள்ளிப்போன காரணத்தால் கடந்த முறை இந்த கோயிலுக்கு நானும் நம்முடைய துறை ஆணையாளரும் வருகின்றபோது இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களும் இந்த நிலையை எங்களுக்கு எடுத்து கூறியதன் அடிப்படையில் தற்போது மண்டல குழுவினுடைய ஆய்வு முடிவுற்றிருக்கின்றது. இது தொடர்ச்சியாக மாநில குழுவினுடைய ஆய்வு, அதன் பிறகு நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கின்ற குழுவின் ஆய்வு முடிந்த பிறகு வெகு விரைவில் திருப்பணி மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமில்லாமல் கடந்த முறை வருகின்ற போது இந்த தேர்தலுக்கு உண்டான பாதுகாப்பை ஏற்படுத்த சொல்லி துறையின் சார்பிலே இணை ஆணையருக்கு உத்தரவிட்டிருந்தோம். அதற்குண்டான பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த குளத்தை சீரமைக்கின்ற பணிகளையும் மேற்கொள்ள உத்தரவிட்டிருந்தோம். அதற்குண்டான பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் இந்த அனைத்து திருப்பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு சிறந்த முறையில் இந்த திருக்கோயில் நிர்வாகிக்கின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படும். இது குறித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நீலகிரி மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரு திருக்கோயிலுடைய வழக்கு விவகாரம் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட அந்த பதில் மனுவில் அந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்கள் அந்த சிறுவனுடைய கல்வியையும் கண்காணித்து வருவதாக கூறியிருக்கின்றார். எது எப்படி இருந்தாலும் அந்த கோயிலே 100 ஆண்டுகளுக்கு மேலாக தொன்று தொட்டு அந்த நடைமுறை வந்து கொண்டிருக்கின்றது. தற்போது துறையின் சார்பிலே பதில் மனு செய்ய சொல்லியிருப்பதால் துறை சார்ந்த செயலாளர், ஆணையாளர், மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து மேற்கொண்டு அந்த திருக்கோயிலுடைய 7 வயது 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் பூஜை செய்கின்றதை குறித்து விலாவரியாக ஆய்வு செய்து அதன் பிறகு நீதிமன்றத்திலே வழக்கிருப்பதால் அதிகமான இதில் கருத்துக்களை பகிரக்கூடாது என்பதால் நீதிமன்றத்திலே ஒரு நிலையான முடிவை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உத்தரவோடு நிச்சயம் தாக்கல் செய்த பிறகு பத்திரிகையாளரிடம் அது குறித்து பகிர்ந்து கொள்கிறேன். சார், நன்றி.